வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்து ஒரு 400 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 400 கிராம், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு 100 கிராம், கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதில் ஒரு தவா வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல செவக்க வறுக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நம்ம ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் பெருசாக வச்சிங்கன்னா டக்குன்னு கீழே இருக்க பருப்பெல்லாம் அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். பருப்பு நல்லா வறுத்துட்டோம். கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு திரும்ப உளுந்து போட்டுக்கலாங்க. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து எது எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி பொடியில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. நான் ஒரு 400 கிராம் போட்டிருக்கேங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம். ஏன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு வரும், ஒன்றாகாது. நல்லெண்ணெய் போட்டு நம்ம செய்கிறோம், கொஞ்சம் வறுத்து செய்கிறதால 6 மாதத்துக்கு தாராளமாக இருக்கும். இட்லிக்கு சாப்பிட்லாம், அப்புறம் தோசைக்கு வந்து பொடி தோசைலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்கி பொடி தோசைலாம் பண்ணோன்னா பத்தாதுங்க. ஒரு தோசை 2 தோசை கூட பத்தாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்பயாவது ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நல்லா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். தோசைக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசை மேலே பொடி தோசைலாம் போடும்போது மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த பொடி மேலே இட்லி பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கறிவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தவால போட்டு வறுத்துக்கலாம். நல்லா இந்த மொறுமொறுன்னு வரணுங்க கறிவேப்பிலை. அது வந்து இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்க போகிறோம் கூடாது. நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும். எள் போட்டு எள்ளையும் வறுத்துக்கலாம். எள்ளில் கொஞ்சம் கடலைப்பருப்பு கலந்துருச்சு, காமிக்கிறதுக்காக எல்லாம் ஒரே தட்டில் வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் கலந்துருச்சு. எள் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம், மாய்ச்சர் போகிற அளவுக்கு நமக்கு வச்சா போதும். ஸ்டவ்வில் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். நல்ல பொடி வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்ல பொடியாக வரும். நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம அரைக்கலாம். அரைக்கும்போது அந்த மாதிரி அரைச்சிட்டா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அரைங்க. காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு போட போட்டு அரைக்கும்போது சீக்கிரம் நல்லா நைஸ் ஆகிடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இட்லி பொடிக்கு குறைன்னு அரைச்சா இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கலாம். நான் தூள் போடுறதால கடைசியாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கலாம். அது காலியானதுக்கப்புறம் பெருசுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.